Good morning, friends. Today we are going to see the next chapter in the third unit, Six Sigma. Six Sigma na enna? Sigma kelipattirupinga, standard deviation. Average la irundhu ovvoru pointum evlo thooram vary agudhu. Variation da namakku vandu error. So evlo thooram nama variation korekkiramo avlo thooram namakku vandu rejection rate kammi aagum. Six Sigma process வந்து minimum variation கொண்டு வந்து maximum components வந்து limit குள்ள கொண்டு வந்து rejection இல்லாம பாத்துக்கிறது தான் Six Sigma process. Six Sigma is a disciplined statistical based data driven approach and continuous improvement methodology for eliminating defects in product or process as well. யார் டெவலப் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா Motorola கம்பெனில அண்ட் பில் ஸ்மித் 1980ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து பாப்புலர் மேனேஜ்மெண்ட் அப்ரோச் அட் ஜென்ரிக் ஜிஇ ஜெனரல் எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸில் ஜாக் வெல்ஸ் அப்படிங்கிறது வந்து 1990ல ஸ்டார்ட் பண்ணார். அகைன் இதை டெவலப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த அப்ரோச் டெவலப்ட் பை டாக்டர் எட்வர்ட் டெமிங்கர், வால்டர் ஸ்டூவர்ட், ரொனால்ட் ஃபிஷர் அமங் அதர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அரௌண்ட் தி வேர்ல்ட் ஹவ் அடாப்டட் சிக்ஸ் சிக்மா அஸ் வே ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். சிக்ஸ் சிக்மாங்கிறது வந்து மினிமம் டிஃபெக்ட், மினிமம் வேரியேஷன் வந்து மேக்ஸிமம் அப்சர்வ் பண்ணுறது. டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ஒரே வேர்டு தான், 3.4 டிபிஎம்ஓ, டிஃபெக்ட்ஸ் பர் மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். 100,000 காம்பனண்ட் மேனுஃபேக்சர் பண்ணிங்கன்னா 3.4 காம்பனண்ட்ஸ் மே கோ அவுட் ஆஃப் ரிஜெக்ஷன். ஸோ ஜிஇ அஸ் எ விஷன் ஆஃப் குவாலிட்டி வித் ரிக்வயர்ஸ் 3.4 டிஃபெக்ட்ஸ் பர் மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஈச் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் டிரான்சாக்ஷன் அண்ட் ஸ்ட்ரைவ்ஸ் ஃபார் பர்ஃபெக்ஷன். Six Sigma is a systematic method for process and product improvement and for measuring performance variation. It is also a metric for evaluating performance, quality and standard of excellence. It is 3.4 DPMO. Importance in that is the mapping or flow charting of the process, elimination of variation and waste. Variation on the correct rejection rate almost nil. Reduced defect. There is a chance for improving continuous improvement at the level. இது எப்படி மீனிங் புரிஞ்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இப்போ ரன்னிங் ஏர்க்ராஃப்ட், அதில் வந்து 10,000 காம்பனண்ட் இருக்குது. இப்போ வந்து இஃப் ஆர் மெயின்டைனிங் 3 சிக்மா குவாலிட்டி லெவல்னு பார்த்தீங்கன்னா 27 காம்பனண்ட்ஸ் வந்து மே டிஃபெக்ட் போகலாம். அப்போது ஒரு ஃப்ளைட் எடுத்தீங்கன்னா 10,000 காம்பனண்ட்டில் ஏதோ ஒரு காம்பனண்ட், லேண்டிங் வீலில் ஒரு ஸ்க்ரூ சரியில்லை, ஒத்துப்பீங்களா? 27 காம்பனண்ட்டு. ஸோ அது மாதிரி தான் மீனிங் புரிஞ்சுக்கணும். ஸோ 28 3 ± 3 சிக்மா வச்சாலே 27 காம்பனண்ட் வந்து ரிஜெக்ஷன் அவுட் ஆஃப் ரேட் போ 3 சிக்மா லெவலில் போகுது. ஸோ அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லேண்டிங் ஆஃப் ஏர்க்ராஃப்ட்டு, ஃபெயிலியர் ஆஃப் சர்ஜரி, டெஸ்டிங் ஆஃப் மிக்சர் பிளான்ட். ஸோ ±3 சிக்மா வந்து நாட் அக்செப்டபுள் அஸ் அ குட் குவாலிட்டி லெவல். ஸோ கம்பெனிஸ் ஆர் லுக்கிங் ஃபார் நெக்ஸ்ட் லெவல், இது அனதர் லெவல் இன்க்ரூஸ் பண்ணுங்கள். சிக்ஸ் ஃபோர் இப்போ 4 சிக்மா ஈவ 4 சிக்மா 5 சிக்மா 6 சிக்மா இப்போ பார்த்தீங்கன்னா 6 சிக்மாவோட அடுத்த லெவலுக்கு போகிற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் இதுதான், மீனிங் இதுதான், ரெடியூசிங் த வேரியேஷன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் பாருங்கள், லெஃப்ட் சைடு லோயர் லிமிட்டு, ரைட் சைடு அப்பர் லிமிட்டு, ப்ராசஸ் ஆவரேஜ். இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 சிக்மா பார்த்தீங்கன்னா 68 காம்போனன்ட்ஸ் வந்து கெட்டிங் ரிஜெக்டட் அக்செப்டட். ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 சிக்மா பார்த்தீங்கன்னா 95 காம்போனன்ட்ஸ் ஃபார் பர்சன்டேஜஸ் ஓகே. ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 சிக்மா 99.7%. இது 4 சிக்மா 5 சிக்மா 6 சிக்மா இந்த லெவலில் கொண்டு வந்து பண்ணுறப்போ இந்த ஸ்ப்ரெட் ஹை இருக்கு இல்லையா, அது அப்படியே கீழே குறைஞ்சி ஸ்லோவாகி ரொம்ப மினிமம் வேரியேஷனாக வர்றப்போ ரிஜெக்ஷன் ரேட்டு ஆல்மோஸ்டாக இருக்காது. ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் காது. கான்செப்ட் ஆஃப் 6 சிக்மான்னு வர்றப்போ ப்ராசஸ் கேப்பபிலிட்டிங்கிற வேர்டு வந்து கம்யூனிட்டி, இது வந்து 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. டிஃபைன் த டேர்ம் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி. ப்ராசஸ் கேப்பபிலிட்டின்னா ஒன்றும் கிடையாதுங்க, த எபிலிட்டி ஆஃப் தி ப்ராசஸ் கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ் த காம்பனண்ட் தெட் மே ரிஜெக்ஷன் ரேட் ஆஃப் 99.7% மெஷர்மெண்ட் ஃப்ரம் தி கிவன் ப்ராசஸ். ஸோ மினிமம் ஸ்ப்ரெட் வந்து 99.7 இருந்தால் அது ப்ராசஸ் கேப்பபிலிட்டி. 3 மெத்தடில் ப்ராசஸ் கேபிலிட்டி கண்டுபிடிக்கலாம், ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், கண்ட்ரோல் சார்ட் மெத்தட், நார்மல் ப்ராபபிலிட்டி மெத்தட். ப்ராசஸ் கேபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிங்கிறது வந்து டாலரன்ஸ் டிவைடட் பை 6 சிக்மா, யூஎஸ்எல் மைனஸ் எல்எஸ்எல் அப்பர் ஸ்பெசிஃபைட் லிமிட் மைனஸ் லோயர் ஸ்பெசிஃபைட் லிமிட் பை 6 சிக்மா. சிபிகேங்கிறது இண்டெக்ஸ், சிபிங்கிறது வந்து அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சென்டர் லைன், இதில் எங்கே வேணால் இருக்கலாம், அது வந்து சிபி. சிபிகேங்கிறது சென்டரில் மட்டும் வேரியேஷன் ஃப்ரம் சென்டர் ஒன்லி. ஸோ மினிமம் ஆஃப்
upper principal limit minus x bar by 3 sigma or x bar minus lower circle LSL by 3 sigma. The normally we recommended is CP should be greater than 1.33 இருக்கணும். மூணு கண்டிஷன் இருக்கு. If CP is less than 1, tolerance will be 6 sigma போனா எல்லா காம்போனெண்ட்டுமே ரிஜெக்ட் ஆயிரும். The rejection will come more. If CP is equal to 1, almost all the components are okay. If C is greater than 1, all components almost rejection வந்து நில்லு. So, மூணு காம்பினேஷன் இருக்குது. So, ஒரு டிராயிங் பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா, the CP வந்து 0.67 வர்றப்போ, டோட்டல் காம்பனன்ட் 1 million காம்பனன்ஸ் பண்ணுறா, அமௌண்ட் ஆஃப் அவுட் சைட் லிமிட் 45,500 காம்பனன்ட் வந்து ரிஜெக்ட் ஆகுது. அதுக்கு என்ன தேவைப்படுது? டெபிக்கல் ஆக்ஷன், ஹெவி ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஷார்டிங் ஒர்க்கு. ப்ராசஸ் வேரியபிள் டு 2 sigma. இப்போ 3 sigma வைக்கிறப்போ 1 CP வந்து 1 வருது. அப்போ 2,700 காம்பனன்ட் வந்து ரிஜெக்ட் ஆகுது 1 lakh காம்பனண்டில். அப்போ ஹெவி ப்ராசஸ் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுது. அடுத்து 1.33 4 sigma லெவல். ஸோ 60 ppm, 60 components going out of the limit. Reduced infection, selection use of the selective control limits, 4 sigma. 5 sigma போகிறப்போ 1.67 CGPA, CP வருது, 0.57 ppm, spot checking, selection of use of the control charts. 6 sigma போகிறப்போ 0.002 million parts per million, that is 3.4 components may go out of the limit. இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா, reduced need of control, uniformity in the process inputs. டிஃப்ரெண்ட் சிபி வேல்யூஸ் வித் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 sigma இருந்தீங்கன்னா, பர்சன்டேஜ் வந்து 30.23 அக்செப்ட் ஆகுது. 6,67,700 காம்பனன்ட் ரிஜெக்ட் ஆகுது. இதே அது ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 sigma போனீங்கன்னா 69.3%, அதாவது 3,08,700 வந்து அக்செப்ட் ஆகுது. இதே அக்செப்ட் ஆகுது, ரிஜெக்ட் ஆகுது. ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 sigma போகிறப்போ 66,810, ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 sigma போகிறப்போ 96,210, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 sigma போகிறப்போ 99.97670 அக்செப்ட் ஆகுது. ஸோ 232 காம்பனண்ட் பர் 10 lakh காம்பனன்ட்ஸ். ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 sigma போகிறப்போ 3.4 காம்பனன்ட்ஸ் பர் மில்லியன், மில்லியனுங்கிறது நமக்கு 10 lakhs. ஸோ 69.99% ரிஜெக்டட், 99.999660. ஸோ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 sigma மெயின்டைன் பண்ணுறப்போ உங்களுக்கு டிஃபெக்டிவ் வந்து 3.4 பார்ட்ஸ் பர் 10 million 10,000 காம்பனன்ட், 10 lakh காம்பனன்ட்ஸ். அடுத்து வந்து 16 mark கொஸ்டின்ல கேட்பாங்க, 6 sigma ப்ராசஸ் டிஸ்கஸ் பிரீஃப்லி அபவுட் 6 sigma ப்ராசஸ். இது டைமேக்ஸ் சொல்லுவோம். டைமேக் வந்து டிஃபைன், கண்ட்ரோல், இம்ப்ரூவ், அனலைஸ், மெசர். இது வந்து ரெகனைஸ் பண்ணிட்டு இங்கே ஒரு ரியலைஸ் த வாய்ஸ் ஆஃப் தி கஸ்டமர் அண்ட் வாய்ஸ் ஆஃப் தி ப்ராசஸ் வந்து மிடில் வருது. அடுத்த டிராயிங் பாருங்கள், இந்த மாதிரி டிராயிங் ஸ்டேஜஸ் ஆஃப் தி 6 sigma, டிஃபைன், மெஷர், அனலைஸ், இம்ப்ரூவ்மெண்ட், கண்ட்ரோல். ஸோ டிஃபைன், மெஷர், அனலைஸ் டாரா போட்டு இந்த மாதிரி 6 sigma ப்ராக்கெட்டில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி போடலாம். இது என்னென்ன டிராயிங் போது, இந்த மாதிரி டிராயிங் போடணும். நீங்கள் டிஃபைன் 6 sigma கேட்டாங்கன்னா, 6 sigma இஸ் எ ஜிஇ டெவலப்டு ப்ராசஸ், 3.4 பார்ட்ஸ் பர் மில்லியன் டிஎம்பிஓ. இதே அதை டைமேக் மாடல் போட்டு இந்த டிராயிங் போட்டுட்டு ஒவ்வொன்றும் எழுதிட்டீங்கன்னா 2 mark, இந்த டிராயிங்க்கு 1 mark, இது எழுதுனா 2 mark, ஒவ்வொரு மார்க்கு. 6 sigma ப்ராசஸ் கேட்பாங்க. டிஃபைன் எடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டிட்டர்மைன் த பெஞ்ச் மார்க், டிட்டர்மைன் த ப்ராசஸ் பை பெஞ்ச் மார்க்கிங் ப்ராசஸ், தென் செட் த பேஸ் லைன் விச் இஸ் டு பி கண்ட்ரோல், டிட்டர்மைன் த கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்ஸ், ஃபைண்ட் அவுட் வாட் ஆர் த ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் தி கஸ்டமர், கெட் த கஸ்டமர் கமிட்மெண்ட், மேப் த ப்ராசஸ் ஃப்ளோ. இதெல்லாம் வந்து டெஃபினிஷன் ஆஃப் தி ப்ராப்ளம். நெக்ஸ்ட் மெஷர் என்ன பண்ண போகிறோம், டெவலப் த டிஃபெக்ட் மெஷர்மெண்ட், என்ன பண்ண போகிறீங்க, மெஷர் பண்ண போகிறீங்க. டெவலப் டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ், ஹவ் யூ ஆர் கோயிங் டு மெஷர் தி டேட்டா, தென் கலெக்ட் தி டேட்டா, கிரியேட் தி ஃபார்ம்ஸ் ஆஃப் மெஷரிங், கம்ப்ளீட் அண்ட் டிஸ்பிளே டேட்டா. ஃபஸ்ட்டு டிஃபைன், ரெண்டாக ப்ராப்ளம் டிஃபைன் பண்ணுறீங்க, அப்புறம் மெஷர்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணணும் பண்ணுறீங்க, மூணாவது அனலைஸ், ஒன்ஸ் டேட்டா இஸ் கம் வெரிஃபை தி டேட்டா, தென் கம் டு கன்க்ளூஷன் ஃப்ரம் தி டேட்டா, தென் டெஸ்ட் த கன்க்ளூஷன், உங்கள் கன்க்ளூஷன் கரெக்டான டெஸ்ட் பண்ணுறோம், டிட்டர்மைன் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, டிட்டர்மைன் த ரூட் காஸ்ட், இது இதெல்லாம் ப்ராப்ளம், தென் மேப் த காஸ்ட் எஃபெக்ட், சே காஸ்ட் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் போட்டு அனலைசிஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டிஃபைன் த ப்ராப்ளம், செகண்ட் மெஷர் த ப்ராப்ளம், தென் அனலைஸ் த மெஷர்டு வேல்யூஸ், தென் படித்ததுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட்டு, இம்ப்ரூவ் கிரியேட் இம்ப்ரூவ்மெண்ட் ஐடியாஸ், மினிமம் மேஜிக் மினி மாடல் எக்ஸ்பெரிமெண்ட்டு, செட் த கோல்ஸ், கிரியேட் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், கிரியேட் சொல்யூஷன் ஸ்டேட்மெண்ட்,
once everything is finalized, go for the improvement methods. Control எடுத்தீங்கன்னா மானிட்டர் த இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராக்ரஸ். ஒன்ஸ் த இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸ் உள்ள வந்துச்சுன்னா மானிட்டர் த ப்ராசஸ், மெஷர் த இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கலி, பக்கா டேட்டா இருக்கணும். அசஸ் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் யுவர் இம்ப்ரூவ்மெண்ட், தென் மேக் த நீடட் அட்ஜஸ்ட்மெண்ட். இதுதான் வந்து டைமேக் ப்ராசஸ். இது அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்மா ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கவுன்சில், அபெக்ஸ் கவுன்சில் ஹெட்டு, அதுலேருந்து ஸ்பான்சர், சாம்பியன், இதில் வந்து கராத்தே மாதிரி தான், மாஸ்டர் பிளாக் பெல்ட், பிளாக் பெல்ட், கிரீன் பெல்ட், டீம் மெம்பர்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பிஇ முடிச்சிட்டிங்கன்னா, இந்த கோர்ஸ் முடிச்சிங்கன்னா நல்ல வேல்யூ இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் பண்ணிக்கோங்க. தென் சிக்ஸ் சிக்மா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் சிக்ஸ் சிக்மா, டூ மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இம்ப்ரூவ்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இது பண்ணுறதுனால உங்கள் ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்ஸை மீட் பண்ணுது. ரெண்டாவது, இம்ப்ரூவ்டு குவாலிட்டி, எஃபிஷியன்சி அண்ட் காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் சோல்டு, ரிடக்ஷன் ஆஃப் வேஸ்ட்டு, டிஃபெக்ட் வராது, வேரியேஷன் இன் ரிடக்ஷன், ஒரே மாதிரி கம்பெனி கிடைக்கும், ஃபினான்சியல் சேவிங்ஸ் த்ரூ காஸ்ட் ரிடக்ஷன் அண்ட் காஸ்ட் அவாய்டன்ஸ். தேர்ட், கிரியேஷன் ஆஃப் தி செல்ஃப் சஸ்டைனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வெல் டிஃபைன்ட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எம்பவரிங் ஆல் த எம்ப்ளாயீஸ், தென் இம்ப்ரூவ்டு கம்யூனிகேஷன், தென் ஸ்டாண்டர்டைஸ் யுவர் ப்ராசஸ், ஸ்டாண்டர்டைஸ் யுவர் மெத்தடாலஜி, creating commonality expectation solutions and financial tracking of the process. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன questions கேட்பாங்க அப்படின்னா, define six sigma process கேட்பாங்க. ரெண்டாவது வந்து what is meant by process capability கேட்பாங்க, டூ மார்க் question. அப்புறம் benefit of the six sigma, then define six sigma process. இது வந்து டூ மார்க் question. இந்த question வந்து பெரிய question என்ன கேட்பாங்கனாக்க, டிஸ்கஸ் பிரீஃப்லி அபவுட் சிக்ஸ் சிக்மா அண்ட் இட்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு கேட்பாங்க, 16 மார்க் கொஸ்டின். மூணாவது யூனிட்ல மேக்ஸிமம் பாசிபிள் 16 மார்க் கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் தான். ஸோ நல்லா தரவை படிச்சுக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.